தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு நிலம் அளித்தவர்களுக்கு விஜய் அளிக்கும் சூப்பர் விருந்து. விக்கிரவாண்டி மாநாடு நடத்துவதற்கு நிலம் அளித்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பனையூரில் விருந்து வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதன் மாநாடு கடந்த அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கொள்கைகள் குறித்து தெரிவித்திருந்தார். திமுக தனது அரசியல் எதிரி என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதேபோல பாஜக சிந்தார்ந்த எதிரி என்றும், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றும் கூறியிருந்தார். திமுக பாஜக கட்சிகள் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தும் வருகின்றன. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விஜய்க்கு எதிராக கூறியிருந்தார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விஜயை கடுமையாக விமர்சனமும் செய்து வருகிறார். திமுகவும் விஜய் அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் மற்றும் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. டிசம்பர் மாதம் முதல் விஜய் மாநில மாநாடு வாரியாக விசிட் அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. இதெல்லாம் தமிழக அரசியலில் புயலை கிளம்பியிருக்க நிலையில், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நிலம் அளித்தவர்களுக்கு பனையூரில் விருது வைத்து கௌரவிக்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வி சாலை பகுதியில் சுமார் 230 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பல்வேறு நில உரிமையாளர்கள் நிலத்தை கொடுத்திருந்தனர். இதில் விவசாய நிலங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மாநாடு முடிந்த பிறகு மீண்டும் விவசாயம் செய்யும் வகையில் நிலத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் என்று ஒப்பந்தமும் போட்டிருந்தனர். இதையடுத்து தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய நில உரிமையாளர்கள் விவசாயிகளுக்கு கட்சித் தலைவர் விஜய் இன்று விருந்தும் அளித்துள்ளார். விருந்துக்கான ஏற்பாடுகள் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த விருந்தில் நில உரிமையாளர்கள் விவசாயிகள் உள்ளிட்டோரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். நிலம் வழங்கி உதவி செய்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விஜய் விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இது பலரிடையே வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.